நற்றினை உறவுகளே, அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் முருகன், கத்தார்லிருந்து. சரவெடிக்காக ஒரு காட்டிலங்க சிங்கமும் கழுதை புலியும் ஒரு நாள் இப்படியாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. நாம இன்னைக்கு வேட்டையாடுவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து கிடைக்கிறத ஆளுக்கு பாதி உண்ணுவோம் சொல்லி வேட்டையாடுதுங்க. அப்போ ஒரு பசுமாட்டை இது ரெண்டும் சேர்ந்து பிடிச்சு அங்க குகைக்குல, சிங்கத்துடைய குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ காலையில வேட்டையாடினது மதியம் வந்துச்சு. மதியம் சாப்பிடுறதுக்கு சிங்கத்துக்கு பசி எடுத்துருச்சு. சிங்கம் என்ன செஞ்சிச்சு, அந்த பசுமாட்டை கொன்னு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருச்சுங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உடனே இதை ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு கழுத புலி. பார்த்துட்டு அப்போ என்ன செய்யுது, தனக்குன்னு ஒரு தன்னோட குட்டி புலி, அந்த கழுதையோட ஒரு குட்டி புலி, ஆண் புலி குட்டி, ஆண் குட்டி ஒன்று இருந்துச்சு. அந்த ஆண் குட்டி கிட்ட இந்த கழுத புலி சொல்லி, நீ போய் நம்ம சிங்கராஜாட்ட போய் அம்மா அந்த பசுவுல பாதி பங்க வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீ போய் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டதுங்க. அப்போ இந்த கழுத புலியோட குட்டி குடு 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 குடுன்னு பைய பைய மெது மெதுவா, ஏன்னா உள்ளுக்குள்ள பயம் வேற. சிங்கராஜாவுக்கு முன்னாடி யாருமே பயப்படுவாங்க. எந்த ஒரு பிராணியா இருந்தாலும் சிங்கத்தை கண்டா பயமா இருக்கும். ஏன்னா அதுடைய பாவனை, முகப்பாவனை அப்படித்தான். இப்படி உறச்சு பார்த்ததுன்னா அவ்வளவு இதா இருக்கும். கழுத புலி, நீ சரி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு பாதி பங்க வாங்கிட்டு வான்னு மகனை அனுப்பின உடனே இந்த குட்டி போயிடுச்சு. போய் போ சிங்கத்துக்கு முன்னாடி நிக்க போது சிங்கம் அந்த பசுவை ரொம்ப கவனமா, ரொம்ப மும்மரமா பசியில தின்னுகிட்டு இருக்கு. அந்த நேரம் போய் சிங்கராஜா வணக்கம் அப்படின்னு சொல்லுது. என்ன, எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குது. சிங்கராஜா, அம்மா வந்து உங்கள்கிட்ட இந்த பசுமாட்டில் பங்கை வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்குது. அப்போ என்ன செய்யுது, இந்தா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சிங்கம் வந்து அந்த பசுமாட்டுடைய குடலை மட்டும் அந்த சிங்கக்குட்டிகிட்ட கொடுத்து அனுப்புது. அப்போ இதை கொண்டுகிட்டு போகுது இந்த குட்டி கழுத புலி. அதை கொண்டு போய் அம்மாட்ட, அம்மா இந்தாதான் இதுதான் சிங்கராஜா கொடுத்தாங்க அப்படின்னோடனே அதுக்கு கோபம் வந்தது பாருங்க. அது தன்னுடைய மகன்கிட்ட கேக்குது, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நான் உன்னை பாதி பங்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன், நீ ஏன் போய் அங்க போய் இந்த குடலை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சத்தம் போடுது. அப்போ அந்த குட்டி கழுத புலி சொல்லிச்சு, நான் சின்ன பையதானே, பெரியவர்கள் கொடுப்பதைத்தானே வாங்கிட்டு வர முடியும், நான் எப்படி இந்த சிங்கத்தோட விவாதிக்க முடியும். அதை கேட்டு கோபமான கழுத புலி அந்த குடலோட சிங்கத்தை பார்க்க போனது. இப்போ இதுவும் கோபமா இருக்கு. ஆனா இருந்தாலும் சிங்கம் ராஜா, அவர் பெரியவராச்சே, அவர் வீரத்துல சிறந்தவரு. அப்போ சிங்கம் உணவை உண்டு குகைக்குல ஓய்வெடுத்து கொண்டிருந்துச்சு. கழுத புலி வந்ததும் கண்டு கண்களை அச்சமூட்டு வகையில அப்படியே ஒரு பார்வை பார்த்துச்சு. பார்த்ததோட மட்டும் இல்லாம அப்படின்னு ஒரு பெரிய குரல்ல சத்தம் போட்டு, ஏன் இங்க வந்த அப்படின்னு கர்ச்சித்தபடி சிங்கம் கேட்டுச்சு. பசுவுல பாதி கேட்க வந்த கழுத புலி அந்த சத்தத்தை கேட்டு பயந்து தற்போது தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பேசி குரலை தாழ்த்தி, ராஜசிங்கமே, நீங்க குடல் அனுப்பியதற்கு மிக்க நன்றி ராஜா. அதனை உங்களிடமே சேர்க்க முடிவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குடலையும் சிங்கத்திடம் கொடுத்து விட்டு திரும்பி கழுத புலியிடம் குட்டி கேட்டது, பசுவில் பாதி கேட்க போன நீங்கள் குடலையும் கொடுத்து விட்டு வருகிறீர்களே என்று ஆதங்கத்தோடு கேட்டுச்சு. அப்போ அம்மா சொன்னிச்சு, அம்மா கழுத புலி சொல்லுது, மகனே சிங்கம் மிக கொடூரமாக இருந்தது, அதை கண்டு நடுங்கி விட்டேன். ஏனென்றால் அது இருந்த கோபத்திற்கு உன்னை மாத்திரமல்ல என்னையும் கொன்றுவிடும், எனவே எனது பங்கை கொடுத்து விட்டு பாராட்டி விட்டு வந்து விட்டேன், எல்லாம் நன்மைக்கே என்று தாய் கழுத புலி சொன்னதுங்க. பிள்ளைகளே, நம்மை விட வலிமையானவர்கள்
கோபப்படுத்துவதை விட அவர்களை சாந்தப்படுத்துவதே மிக பாதுகாப்பானது. நன்றி, வணக்கம். துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிறது நல்லதுதான், ஆனா ஏமாளியா இருந்தா ஏமாத்திக்கிட்டே இல்லையா இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும், நம்ம நிறைய நண்டு போய் கேட்டா அதை நல்ல ஒரு ஐடியா கொடுப்பார்.